ஓம் தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தல்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருவானவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு எந்த நாளுமே நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று சொல்லுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் அதிகாலையிலே எழுந்து ஆசார சீலராக பிரத்யட்ச தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய உடல் ரீதியான ரோகங்களெல்லாம் நீக்குகின்ற வல்லமை சக்தி அந்த சூரியனுடைய காலை கதிர்களுக்கு இருக்கிறது. இந்த காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி ஒரு சிகப்பு நிறத்திலே இந்த கதிர்கள் தோன்றும். அவை நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது நமக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலும் இவ்வாறான காலையிலே சூரிய வழிபாடு செய்கின்ற பொழுது கண்களுக்கு நல்ல பார்வையை தருகின்ற வகையிலும் உடல் ஆரோக்கியத்தை தருகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. இந்த ஞாயிற்றுக்கிழமையே சூரிய பகவான் வழிபாடு செய்வது ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடு நாயமாக விட்டிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பற்றி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த நவகிரகங்களுக்குள்ளே நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வாரங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களாக வழிபட்டு வருகின்ற பொழுது கூட எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவான் வழிபாடு அதேபோல் சோமவாரம்ங்கிற திங்கக்கிழமையிலே சந்திர பகவான் வழிபாடு மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே செவ்வாய் கிரகத்தினுடைய வழிபாடு புதன்கிழமையிலே புதன் கிரகம் வியாழக்கிழமையிலே குரு பகவான் வியாழ பகவான் வெள்ளிக்கிழமையிலே சுக்ரன் சனிக்கிழமையிலே சனி பகவான் இவ்வாறு இந்த கிரகங்களையெல்லாம் வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் சிறப்புகள் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது இந்த நவகிரக வழிபாடுகள். நாம் அதிலே பொதுவாக நவகிரகங்களை கையிலே பூவுந்தண்ணீரை எடுத்து 9 முறை நாம் பலம் பெறுகின்ற பொழுது எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தனைகளெல்லாம் நல்லதாக இருக்கின்ற பொழுது வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைகின்ற வகையிலே இவ்வாறு இந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கிரகங்களை வழிபட்டு இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.